நிரந்தரமாக சிலவங்கள்ட்ட ஒரு நோய் ஒன்று இருக்கும். சிலவங்க சிறுநீர் கழிச்சுட்டு சுத்தம் செஞ்சுட்டு வந்தா மறுபடியும் சிறுநீர் டிராப் வந்துடும். அது அதிகமானவங்கள்ட்ட உள்ள பிரச்சனை. இது மூத்தமானவங்க இதை கவனிக்கிறது இல்ல. இவங்களுக்கு உது செய்யறதுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்குது. எப்ப அதானுடைய நேரம் நுழையுமோ அப்பொழுது தான் இந்த சிறுநீர் டிராப்ஸ் அடிக்கடி வடிஞ்சு கொண்டிருக்கிறவங்க உது செய்ய ஆரம்பிக்கணும். ஏனண்டா இவர் அதானுடைய நேரத்துக்கு முன்னால உது செஞ்சிட்டாருண்டா, இஸ்லாம் அவருக்கு ஒரு அனுமதியை கொடுக்குது. நீங்க எப்பயுமே ஹதசாலியா தான் இருக்கிறீங்க, தொடக்குள்ளவராக உங்களுக்கு இஸ்லாம் ஒரு மன்னிப்பை தந்து நீங்க உது செஞ்சதுக்கு பின்னால அதான் கேட்டதுக்கு பின்னால தான் நீங்க உது செய்யணும். இல்லாவிட்டால் அவசரமாக நீங்க உது செஞ்சு விட்டு நீங்களோட பரந்தான தொழுகை நிறைவேற்றிக்கோங்க. அவரு தொழுகை ஆரம்பிச்சாலும் சிறுநீர் டிராப்ஸ் வந்து கொண்டிருக்குது, அது எந்த பிரச்சனையுமே இல்லை. நேரம் நுழைஞ்ச பிற்பாடு அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்திட்டு அவசரமாக உது செஞ்சுட்டு பரந்தான தொழுகை முடிப்பாங்க. அந்த பெண்ணும் அவ்வாறு தான் அவசரமாக அந்த அழுக்கு வரக்கூடிய இடத்தை பரிசுத்தப்படுத்தி விட்டு அவள் உது செஞ்சுட்டு பரந்தான தொழுகை நிறைவேற்றுவாங்க.